அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதரர்களே இலங்கையின் தென்பகுதி காலி மாவட்டம் கின்தொட்டை பகுதியில் முஸ்லீம்களுக்கு எதிரான இனக்கலவரம் ஒன்று தற்போது நடைபெற்று வரக்கூடிய செய்திகளை சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் நீங்கள் அத்தனை பேரும் அறிந்திருப்பீர்கள் இந்த இனக்கலவரத்தை பொறுத்தவரையில் ஒரு சாதாரணமாக நடைபெற்ற ஒரு விபத்து இன்றைக்கு ஒரு கலவரமாக ஆக்கப்படுகிற அளவுக்கு சிறிய அளவில் நடைபெற்ற ஒரு ஆக்சிடெண்ட்டை ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாற்றுகிற அளவுக்கு உண்டான செய்திகள் அங்கே செய்யப்பட்டு முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தற்போது நடைபெற்று வருவதாக செய்திகளை நாம் அறிய கிடைக்கிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் இலங்கையில் இதற்கு முன்பதாகவும் பல தடவைகள் முஸ்லீம்கள் இதேபோன்று தாக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த மஹிந்த ராஜபக்ஷனுடைய ஆட்சி காலத்தில் கூட அலுத்கமை பகுதிகளில் நடைபெற்ற அலுத்கமை தர்கா நகர் பகுதிகளில் நடைபெற்ற இனக்கலவரத்தினால் கோடிக்கணக்கான சொத்துக்களை முஸ்லீம்கள் இழந்து இரண்டு உயிர்களையும் பலி கொடுத்திருக்கிறோம் போன்ற ஒரு நிலையை தோற்றுவிக்கும் விதமாகத்தான் தற்போது காலி கின்தொட்டை பகுதிகளிலும் போன்ற கலவரத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள் இந்த கலவரம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தற்போதைய நிலை வரும் வரைக்கும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பாதுகாப்புத்துறையால் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும் பாதுகாப்புகள் போதிய அளவில் வழங்கப்படவில்லை என்பதுதான் அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது இந்த நேரத்திலே அரசாங்கம் முழுமையாக இந்த விஷயத்தில் கவனம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த தாக்குதல்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய கடமை அவர்களுக்குத்தான் இருக்கிறது தான் இருக்கிறது பாதுகாப்புத்துறை அசம்பந்தமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்திலே பெருமளவிலான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே பாதுகாப்புத்துறையை நாங்கள் பலமுறை தொடர்பு கொண்டு உரிய பாதுகாப்புகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கிறோம் பாதுகாப்புகளை வழங்குவதாக பாதுகாப்புத்துறையால் சொல்லப்பட்டாலும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் உரிய முறையில் பாதுகாப்புகள் வழங்கப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விஷயத்திலே போதிய கவனத்தை இந்த விஷயத்தில் கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி தௌஹி ஜமாத் முஸ்லிம்கள் சார்பாக உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் ஏனென்றால் இந்த இடத்திலே அதிகார பீடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பாதுகாப்பு துறையிலே பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிற போதுதான் அவர்கள் இந்த விஷயத்தில் கூடிய கவனம் எடுத்து முஸ்லீம்களை பாதுகாக்கிற பணியிலே அவர்கள் துறையை ஈடுபடுத்துவார்கள் காலி கிண்ட்தொட்டை பகுதிகளில் வீடுகள் தாக்கப்படுவதாகவும் சில புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது வீடுகள் தாக்கப்படுகிறது மக்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பள்ளிகள் தாக்கப்பட்டதாகவும் சில செய்திகள் சொல்லப்படுகிறது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை செய்திகள் சொல்லப்படுகிறது அங்கு நடக்கக்கூடிய இந்த கலவரம் கட்டுக்குள் வராவிட்டால் கண்டிப்பாக இது பல பகுதிகளுக்கும் பரவி முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத தீயை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உண்டாகிவிடும் அந்த நிலை உருவாகுவது முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை இன்னும் இன்னும் கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்துவிடும் என்பதால் துறை இதிலே கூடிய கவனம் எடுக்க வேண்டும் நாங்கள் தொலைபேசியினூடாக பாதுகாப்பு தரப்புக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு விடுத்தம் இது தொடர்பாக அழுத்தங்களை எங்களால் முடிந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பில் கூடிய கவனம் எடுக்க வேண்டும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக நாட்டின் ஜனாதிபதியும் சிறுபான்மை மக்களின் பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றி பெற்ற இந்த அரசாங்கம் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற தன் இந்த பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது இந்த கலவரத்தினூடாக யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்பினுடைய முழுமையான பொறுப்புதாரிகளாக அரசாங்கம் தான் கருதப்படும் ஆகவே அரசாங்கத்திற்கு முழுமையான பொறுப்பு இருக்கிறது இந்த கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஏற்கனவே இலங்கையில் நடைபெற்ற அசம்பாவிதங்கள் அநியாயங்கள் முஸ்லீம்களால் மறக்க முடியாத மன்னிக்க முடியாத ஒரு நிகழ்வுகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கள் தங்களுடைய அரசியல் அபிலாசைகளையும் இழந்து அரசியல் உரிமைகளை இழந்து மாகாண சபை உள்ளுராட்சி அரசியல் உரிமைகளை இழந்து வாழ்வுரிமைக்காக போராட்டங்களை நடத்துகிற இந்த சந்தர்ப்பத்தில் தங்களுடைய வாழ்வுரிமை உயிர் வாழ்கிற உரிமையே தற்போது பறிக்கப்படும் விதமான கலவரங்கள் தூண்டப்படுகிறது இந்த கலவரங்கள் கட்டுக்குள் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் ஜனாதிபதி நேரடியாக இதிலே தலையிட வேண்டும் பிரதம மந்திரி நேரடியாக இதிலே தலையிட வேண்டும் முஸ்லீம் அமைச்சர்கள் இதிலே முழு கவனம் செலுத்த வேண்டும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதிலே முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று தௌஹி ஜமாத் கேட்டுக்கொள்வதோடு பாதுகாப்புத்துறை தன்னுடைய கடமையை செவ்வனே இதிலே செய்ய வேண்டும் கடந்த காலங்களில் நடந்த அநியாயங்களை போன்று கடந்த காலங்களில் அழுத்கமை தர்கா நகர் கலவரங்களின் போது பாதுகாப்புத்துறை காட்டி அசம்பந்தத்தைப் போண்டு இந்த தடவைகளும் அதுபோன்ற அசம்பந்தங்கள் காட்டப்பட்டால் கண்டிப்பாக அது பெரியதொரு ஆபத்தில் சென்று போய் முடியும் ஒரு சமுதாயத்தினுடைய அழிவுக்கு அது காரணமாக அமைந்துவிடும் பெரும்பான்மை மக்களோடு இணங்கி வாழக்கூடிய சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிற காரணத்தினால் அரசு இதிலே முழுமையான கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தொலைபேசி ஊடாக தெரிவித்திருக்கிறோம் இந்த செய்தியினூடாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அத்தோடு குறிப்பாக முஸ்லீம்கள் சமூக வலைதளங்களில் இந்த செய்திகளை பரப்பக்கூடியவர்கள் அங்கு நடக்கக்கூடிய உண்மையான செய்திகளை தவிர அதிலே க கலப்படமான அங்கு நடக்காத செய்திகளை இணைத்து பரப்புவதை தகர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இஸ்லாம் அதையும் நமக்கு வலியுறுத்துகிறது பொய்யான தகவல்கள் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு விட்டால் அதனாலும் பாதிக்கப்பட போது நம்முடைய சமூகம்தான் உண்மையான தகவல்கள் எது என்பதை ஊர்ஜிதப்படுத்தி விட்டு அந்த செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க சேர்க்க வேண்டும் ஊர்ஜிதப்படுத்தாமல் நாம் அந்த செய்திகளை பரப்புவதின் பதட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் இன்னும் அதிகம் அதிகம் பதட்டப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகும் ஒரு ஏரியாவில் நடக்கக்கூடிய பதட்டம் முழு நாட்டிலும் உண்டாகக்கூடிய ஒரு நிலை ஆகவே முஸ்லீம்கள் இந்த செய்தியை பரப்பக்கூடிய நாம் மிக கவனமாக இந்த விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும் சில அமைச்சர்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்குரிய சில காரியங்களை முன்னெடுத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் பாராட்டத்தக்கது ஆனால் அத்தோடு நிறுத்திவிடாமல் தொடர்ச்சியாக இந்த கலவரத்தை முழு கட்டுக்குள் கொண்டு வந்து முஸ்லீம்களுக்கு போதிய பாதுகாப்பை உண்டாக்குவதற்கு பாதுகாப்பு துறையினுடைய ஒத்துழைப்பை முழுமையாக அரசியல் தலைவர்கள் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த செய்திகளை பரப்பவர்கள் கவனமாக இந்த செய்திகளை பரப்ப வேண்டும் என்று பரப்புகிற நேரத்தில் எது உண்மை எது பொய் என்பதை அவதானத்தோடு வருகிற அத்தனை செய்திகளையும் வாட்ஸ்அப்பினோடாகவும் ஃபேஸ்புக்கினூடாகவும் பரப்பாமல் அப்படி பரப்புகிற போது பொய்யான தகவல்களாக அது இருந்தால் மேலும் மேலும் பதற்றத்தை அது அதிகரிக்கும் எது உண்மையான தகவல் என்பதை மட்டும் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மீண்டும் ஒருமுறை இந்த இடத்திலே தௌஹி ஜமாத் இலங்கை முஸ்லீம்களையும் வெளிநாடு வாழ் இலங்கை சகோதரர்களையும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்தில் போதிய கவனம் எடுத்துக்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலதிக தகவல்கள் வருகிற போது இன்ஷா அல்லா மேலதிக விவரங்களை நாம் தெரிவிப்போம் பாதுகாப்பு தரப்பினரோடும் தொடர்பில் இருக்கிறோம் அவர்களுக்குரிய தகவல்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அங்கிருக்கக்கூடிய தக தலை சகோதரர்களோடும் காலி கின்தொட்டை பகுதியில் இருக்கக்கூடிய சகோதரர்களோடும் தொடர்பு கொண்டிருக்கிறோம் அவர்கள் தருகிற தகவல்களையும் அவ்வப்போது தௌஹி ஜமாத் உங்களுக்கு முடிந்த வரைக்கும் எத்தி வைக்கும் என்பதை குறித்து கூறி முடித்துக் கொள்கிறேன் வாசர தவான்